ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி திவாலி ஷாப்பிங் விளாக் தான். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலில் தான். ஆத்தாடி உள்ளே போன உடனே கடல் மாதிரி கலெக்ஷனுங்க. சோலி, குர்த்தி, லெஹெங்கா, ஃப்ராக்கு சொல்லிட்டு அவ்வளோ வெரைட்டிஸும் நமக்கு டி நகர் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலில் அவைலபிளாக இருக்குது. நம்ம தீபாவளி நெருக்கத்தில் போனோம் அப்படின்னா கூட்டத்தில் கண்டிப்பாக மாட்டிக்குவோம். ஸோ அதனால் கொஞ்சம் பிஃபோராகவே போயாச்சு. போன உடனே அங்கேருந்து அக்கா கிட்ட எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் சூஸ் பண்ணி கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்லி காட்டியிருந்தேன். ஸோ இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் இல்லைங்களா, இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து விமன்ஸுக்கு தான். அண்ட் இங்கே வந்து 1000 ருபீலேருந்தே நமக்கு ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சாரியில் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் சாரியில் ஒரு சில டிசைன்ஸ் வந்து பார்த்துருந்தேன். ஆஃப் சாரியில் மட்டும் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, நிறைய கலர் ஆப்ஷன் இதிலே இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1450 ருபீ தான் வருது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே டாப்பு ஸ்கர்ட்டு ஷாலோடு வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டர் வந்து நல்லா கிராண்டான கலெக்ஷன்ஸும் காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃப்ராக்லாம் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க. அதர் ஷாப்ஸ்லாம் நம்ம போய் வாங்குறப்போ எக்கச்சக்கமாக ஹெவி ப்ரைஸ் வந்து போடுவாங்க, பட் இங்கே வந்து ரொம்பவே ரீசனபிளாகவும் அஃபோர்டபுளாகவும் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன், லைக் வந்து நம்ம ட்ரையல் பண்ணி போட்டு பார்த்து பொறுமையாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்லாம் என்னை ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. இதெல்லாம் கூட நமக்கு வந்து லைக் 1000-1500 இந்த மாதிரி ரேஞ்ச்லேயே வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1800 அந்த மாதிரி ரேஞ்ச் தாங்க வருது. ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ கிராண்டாக லுக்காக இருக்குது பாருங்கள். அண்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே அந்த சிஸ்டர் எனக்கு டீட்டெயில்டாக வச்சு காட்டியிருந்தாங்க. ஸோ இதோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலில் பிரைடுக்குனே தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது. ஸோ பிரைட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா லெஹெங்கா கலெக்ஷன், ஃப்ராக்கு இந்த மாதிரி கிராண்டாக செம்ம செம்மையாக வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து அப்படி பிரம்மிப் ஐட்டம் தான் சொல்லணும். அண்ட் நானுமே ஒரு சில ட்ரெஸ் வந்து ட்ரையல் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ நான் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சில்வர் ஸ்டோன்ஸ் அப்புறம் சில்வராலேயே எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட லுக்குமே பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் மாடல் மாதிரி வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருந்தது. வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருந்தது. லைக் இது வந்து தீபாவளிக்குன்னு இல்லை, எங்கேயாச்சும் ரிசப்ஷனுக்கு கூட நம்ம வேர் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் அதான் சொன்னேன் இல்லைங்களா, 1800-2000 இந்த மாதிரி ரேஞ்சில் தாங்க. எனக்கு எக்ஸாக்டாக ப்ரைஸ் தெரியல. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக வரக்கூடியது, ஈவன் நம்ம ரிசப்ஷனுக்கெலாம் கூட போடலாம். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க், த்ரெட் ஒர்க் சொல்லிட்டு அவ்வளோ ஒர்க்குமே இதில் பண்ணியிருக்காங்க. இதில் இல்லாத ஒர்க்கே இல்லைன்னா சொல்லணும். செம்ம கிராண்டாக வந்திருந்தது. தாராளமாக கல்யாண பொண்ணுங்கள்லாம் அவங்களோட ரிசப்ஷனுக்கெலாம் இதை எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கிராண்டான லுக் வந்து கொடுத்தது. அண்ட் கலருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலராக தான் நான் வந்து எப்போவுமே, எனக்கு டார்க் கலர் போட ரொம்ப பிடிக்கும். இந்த லைட் கலர்லாம் சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு வந்து நல்லா டார்க் கலர்ஸ் போடுறது நான் விரும்புவேன். இந்த டார்க் க்ரீன், ரெட்டு அப்புறம் இந்த மாதிரியான கலர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு கல்யாண பொண்ணுக்கு கூட நம்ம தாராளமாக எடுத்து கொடுக்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5800 மட்டும்தான். ஸோ நான் வந்து இது நினச்சா அரவுண்ட் ஒரு 12 குறைஞ்சது சொல்லுவாங்க அப்படின்ட்டு, பட் 5800 சொன்னோடனே எனக்கே செம்ம ஷாக்குங்க. இதுக்கு பேர் பண்ணிக்க நமக்கு ஷாலும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வச்சு தான் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு கிராண்டான ட்ரெஸ்னே தான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான். நீங்கள் டி நகர் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து தெரியும். ஏன்னா அங்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்குதுங்க, செம்மையாக வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து வச்சுருக்காங்க. எதுவுமே வந்து ரிப்பீட்டடான டிசைன்ஸ், ரிப்பீட்டடான பேட்டர்ன்ஸ் வந்து கிடையாது. ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு தனித்தனியாக யூனிக் ஸ்டைலில் வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ண பேட்டர்ன் வந்து இதுதான். லைக் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிப் பெல்ட்டோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்தது. ஏதாச்சும் பார்ட்டி போகிறீங்க, இல்லை நைட் எங்கேயாச்சும் டின்னர் போகிறீங்க, கொஞ்சம் ஒரு ரொம்ப கிராண்டாலமாக ஒரு மீடியம் லெவலில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. ஸோ நான் வந்து ஒரு ரெட் கலர் ஃப்ராக் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஃப்ராக் வாங்கினதுக்கு பதில் இந்த ட்ரெஸ்லாம் எனக்கு முன்னாடியே கிடச்சிருந்தது அப்படின்னா நான் இதெல்லாம் தூக்கியிருப்பேன். ஸோ அந்த ரெட் கலர் ஃப்ராக் வந்து கொஞ்சம்
ஹரிபரியில் வாங்கினதுனால வேறு ஆப்ஷன் இல்லாமல் அதே எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. பட் இதெல்லாம் வந்து செம்மையாக இருந்தது. இதுலேயே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸும் வந்து ஜெயச்சந்திரனில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்கா கிட்டேருந்து சில ட்ரெஸ்லாம் வாங்கி நான் அப்படியே வச்சு ஜஸ்ட்டு போட்டு பார்க்காம வச்சு மட்டும் பார்த்துருந்தேன் எனக்கு எப்படி இருக்குது லுக் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன், நியூ அரைவல்ஸ் தான். இன்னமும் தீபாவளிக்காக ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலில் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்திருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட்டு சாம்பிள் மட்டும்தான். நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அண்டு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் டி நகரில் இருக்குது, பள்ளி கர்ணையில் இருக்குது, தாம்பரத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே நியர்பையில் இருக்கீங்களோ அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் காட்டிகிட்ருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் டி நகர் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் கலர்ஸ், இதெல்லாம் கூட நல்லா கிராண்டாக இருந்தது. இப்போ வந்து ஒரு கல்யாண பொண்ணு வந்து ரிசப்ஷனுக்கு போட போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். இதோட ப்ரைஸ்லாம் கூட அப்படி நான் சொல்கிறதுக்கு அப்படி பாதிக்கு பாதி தாங்க இருந்தது. இதெல்லாம் நான் எவ்வளோ நினச்சேன்னா ஒரு 15 வரும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அவ்வளோ கிடையவே கிடையாது. எல்லாமே நான் சொல்கிறதுக்கு அப்படி பாதிக்கு பாதி, அதை விடவே கம்மியாக தான் இருந்தது. அண்ட் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் கூட இங்கே வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும். பிகாஸ் இவங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்கங்க. நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சாரீஸ், குர்த்திஸ், ஃப்ராக்கு, லெஹெங்கா எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து நமக்கு ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து திருப்தியாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். இங்கே பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக ஒரு ஃப்ளோரே வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்மளோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு கலெக்ஷன்ஸ் வந்து காட்டிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு கல்யாண பொண்ணுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டி நகரில் இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் பற்றி ஐடியா இல்லை, என்ன எடுக்கிறதுன்னு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் இங்கே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனே கிடச்சிரும் தான் சொல்லணும். பிகாஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, ஒவ்வொன்றுமே நீங்கள் வச்சு பார்த்து பொறுமையாக கூட வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு சில ட்ரெஸ்ஸஸை வந்து அந்த சிஸ்டரை நான் ஜஸ்ட் அவங்களுக்கே வச்சு காட்ட சொல்லியிருந்தேன். பிகாஸ் அவங்களும் என் ஹைட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்க காட்டுறப்பவும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா, இந்த ட்ரெஸ்ஸோட லுக் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த சிஸ்டர் வந்து எனக்காக அவ்வளோ கலெக்ஷனுமே பொறுமையாக வச்சு காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ளோரில் நீங்கள் வந்து வெறும் கேர்ள்ஸ் கலெக்ஷன் மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜெயச்சந்திரன் கடை கிடையாதுங்க, அது ஒரு கடல் தான் சொல்லணும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ் போட்டுட்டு போகிற மாதிரி குர்த்திஸ், ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போகிற மாதிரியான குர்த்தீஸ்லாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கே வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த 3-piece sets, 2-piece sets கூட உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க. இங்கே வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே டே பை டே லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு, அண்ட் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு வாட்டி நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து கேர்ள்ஸ் செக்ஷன் பார்த்தோமா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்டி பாப்பாங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான். இங்கே வந்து அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஃப்ராக்கில் மட்டும் நமக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. கேர்ள் பேபிக்கு மட்டும்தான் வெரைட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. பாய் பேபிஸ்க்கும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இறக்கியிருக்காங்க.
லைக் நம்ம வீடியோவில் கலெக்ஷன்ஸ் காட்டினோம் அப்படின்னா காட்டிகிட்டே இருக்கலாங்க. பட் ஆனால் என்ன, டைம் தான் ரொம்ப இழுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வீடியோன்றது ஒரு மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படி தான் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால் என்னால் முடிஞ்ச கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் இதை விட நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். நான் சீரியஸாக சொல்கிறேங்க, இங்கே நமக்கு ப்ரைஸுமே வந்து ரொம்ப அஃபோர்டபிள் தான், நம்ம பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஸோ கேர்ள்ஸ் ஃப்ராக்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையிலேருந்து கொஞ்சம் 2 வயசு 3 வயசு இந்த மாதிரி பார்ப்பாங்களுக்கே ஃப்ராக்ல மட்டும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஒன்று ஒன்றுமே அப்படியே ஆசையாக எடுத்து எடுத்து தான் பார்த்துட்டு இருந்தேன், என்னடா குட்டி பாப்பாங்களுக்குலாம் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா பொண்ணுடைய பொண்ணு, ஆக்சுவலி எனக்கு அக்கா வேணும், அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க, அவங்க பேர் வந்து சாய் ஸ்ரீ. ஸோ இந்த மாதிரி குட்டி பாப்பாங்களுக்கான கலெக்ஷன்லாம் பார்த்தப்போ எனக்கு உடனே அவங்க ஞாபகம் தான் வந்துருச்சு, அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளேயே போயிட்டேன். ஸோ அவ்வளோ க்யூட் க்யூட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் நமக்கு வந்து டி நகர் ஜெயச்சந்திரனில் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் ஷாப்னே சொல்லலாம். லைக் இப்போ கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் கிராண்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கண்டிப்பாக இங்கே கிடச்சிரும். அண்ட் இப்போ நான் வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருங்க. ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு சாரீஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஆஃபர்ஸ்லாம் வந்து இந்த ஃப்ளோரில் உங்களுக்கு நிறையவே இருந்தது. அண்ட் டெய்லி ஆஃபீஸ்க்கு கட்டிட்டு போகிற மாதிரியான சாரீஸ், டெய்லி ஸ்கூலுக்கு கட்டிட்டு போகிற மாதிரியான சாரீஸ், இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்கன்னா ஸ்கூலுக்கெலாம் கட்டிட்டு போகலாம் இல்லைங்களா, அது மாதிரி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கே இருந்தது. எல்லா சாரீஸ் வெரைட்டிஸ் எல்லா சாரீ டைப்புமே உங்ககிட்ட இருக்குது. பூனம் சாரீஸ், இந்த காட்டன் சாரீஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. பட்டு சாரீஸ், செமி சில்க் சாரீஸ் சொல்லிட்டு அவ்வளோ கலெக்ஷன் இருந்ததுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கிராண்டாக இந்த பியூர் சில்க் சாரீலாம் வாங்கணும், பியூர் ஜரி வச்சுலாம் வாங்கணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கலெக்ஷன்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே வந்து இன்னும் தீபாவளி ஆஃபர் என்னன்றது எனக்கு டீட்டெயில்டாக தெரியல, மேபி நீங்கள் டைரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்போ வேணால் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கொட்டி வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. ஐயோ என்ன வீடியோவில் வந்து கம்மி கம்மின்னு சொல்லுவீங்க, நேரில் போனால் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் டி நகர் ஜெயச்சந்திரனில் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக நம்ம பட்ஜெட்கேற்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதர் ஷாப்ஸில் வேணால் நமக்கு கொஞ்சம் ஹையாக இருக்கலாம் ப்ரைஸ், பட் இங்கே வந்து ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தாங்க. சாரீஸில் மட்டும் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்க் சாரீஸ் கொஞ்சம் ஹை ரேஞ்ச் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சில்க் சாரீஸ்லாம் 3000லேருந்து ஒரு 6000 ரேஞ்சில் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சாரீஸ்மே நான் வந்து அங்கே பார்த்துருந்தேன், லைக் கொஞ்சம் கிராண்டாக வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இதுலேயுமே வந்து காட்டினாங்க. அண்டு இவங்க காட்டினதில் ஒரு சில டிசைன் நானுமே பிரித்து காட்ட சொல்லியும் கேட்டிருந்தேன், அவங்களும் எனக்கு அழகாக பிரித்தும் காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சாரீஸ்லாம் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம ப்ளீட் எடுத்து கட்டினோம் அப்படின்னா அப்படியே தனியாக தெரியும். ஸோ கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ப்ளீட் எடுத்து கட்டுறப்பவும் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு இந்த மீனாக்காரி டிசைன் வந்த மாதிரி இருந்தது, பட் இதோட கலருமே வேறு லெவல் ஃபினிஷில் பக்காவாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதுலேயும் ப்ளீட் எடுத்தோம் அப்படின்னா செம்மையாக வருங்க. ஸோ ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலில் நீங்கள் பார்த்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய பர்ச்சேஸை முடிச்சுட்டேன். அண்டு நெக்ஸ்ட்டு இந்த ஷாப்லேருந்து பர்டிகுலராக உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கோல்டே பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு, குர்த்தீஸ் கலெக்ஷன் சாரீஸ் கலெக்ஷன்லாம் போடலாமா வேணாவா அப்படின்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.